அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு, அதிபர் ரணிலின் புதிய திட்டம். எரிபொருட்கள் விற்பனையில் பாரிய லாபம், முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. 5 லட்சம் பேருக்கு இலவச பயணச்சீட்டு, பிரபல நாடு அதிரடி அறிவிப்பு. லிட்டோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. அரசு சேவையாளர்களின் கொடுப்பனவை மட்டுப்படுத்துவதை தவிர மாற்றுத் திட்டங்கள் எதனையும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 75வது சுதந்திர தினத்தை கௌரவமான முறையில் விமர்சையாக கொண்டாட வேண்டும் எனவும் அதிபர் குறிப்பிடுகிறார். நாட்டு மக்கள் இந்த சுதந்திரத்தை எவ்வாறு கொண்டாடுவார்கள் என்பது தொடர்பில் அதிபர் கவனம் செலுத்தவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கையைப் போன்று தன்னிச்சையான நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. தன்சானியா நாட்டின் பதில் அதிபராக சாமியா சுல்ஹுஹிசன் பதவி வகிக்கிறார். தன்சானியாவின் 61வது சுதந்திர தின செலவுகளுக்காக இலங்கையின் நாணய பெறுமதிக்கு அமைய 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விற்பனையினூடாக அரசாங்கத்திற்கு பாரிய அளவில் லாபம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய ஒன்றிய தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித இந்த தகவலை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டிருந்தால் பெட்ரோலின் விலை மட்டுமன்றி ஏனையவற்றின் விலைகளும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 8 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டுவதாக தெரிவித்து கடந்த டிசம்பர் மாதம் 200 கோடி ரூபாய் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் விற்பனையின் மூலம் 75 ரூபாவும் 1 லிட்டர் டீசல் விற்பனையின் மூலம் 60 ரூபாவும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் விற்பனை மூலம் 155 ரூபாவும் லாபம் ஈட்டப்படுகிறது. பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய வட்டித் தொகையை ஈடு செய்ய எரிபொருட்கள் மீது வரியை சுமத்தி அந்த சுமையையும் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை ஏற்றத்திற்கான காரணத்தை பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என ஆனந்தபாலித தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விற்பனையின் மூலம் பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் லாபம் ஈட்டிய போதிலும் ஏனைய செலவுகளை ஈடு செய்யும் நோக்கில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டதாக கூட்டுத்தாபன ஊழியர் ஒருவர் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் சுற்றுலாவாசிகளை கவர்ந்து இழுக்க 5 லட்சம் விமான பயணச்சீட்டுகளை இலவசமாக வழங்க உள்ளதாக ஹாங்காங் அறிவித்துள்ளது. சீனாவின் சிறப்பு நிர்வாக பகுதியாக இயங்கி வரும் ஹாங்காங் சுற்றுலாவை புதுப்பிப்பதற்காக இந்த இலவச விமான பயணச்சீட்டுகளை வழங்கியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கடுமையான கொரோனா தடைகளுக்கு பிறகு பார்வையாளர்கள், வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களை திரும்ப கவரும் வகையில் 5 லட்சம் இலவச விமான பயணச்சீட்டுகளை உள்ளடக்கிய ஒரு விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் 12.5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்டோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 முதல் 400 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் அதிகரிக்க உள்ளதாக லிட்டோ நிறுவனம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விலை திருத்தம் இந்த வார இறுதியில் மேற்கொள்ளப்படும் என அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சமையல் எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய 12.5 கிலோகிராம் நிறை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 700 முதல் 800 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் அதிகரிக்கப்பட வேண்டும். இருப்பினும் அதிக விலையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் 300 முதல் 400 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை அதிகரிக்க லிட்டோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தையில் தற்பொழுது 12.5 கிலோகிராம் நிறை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 4,409 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு, அதிபர் ரணிலின் புதிய திட்டம். எரிபொருட்கள் விற்பனையில் பாரிய லாபம், முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. 5 லட்சம் பேருக்கு இலவச பயணச்சீட்டு, பிரபல நாடு அதிரடி அறிவிப்பு. லிட்டோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்க வாய்ப்பு.